கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ரோஜா, கார்னேஷன், பிங்க், சாமந்தி, மல்லி, ஜபூரா, கனகாம்பரம், அல்லி, அலங்கார மலர்கள் என பல வகைகளில் மலர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தீபாவளிக்கு பட்டாசு போன்று கேரள மாநிலத்தின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகையின் தனி சிறப்பே பூக்கோலம்தான். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை வீடுகளுக்குள் தான் பொதுமக்கள் கொண்டாட வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பூக்கோலம் போடுவதற்கு வெளி மாநிலங்களில் இருந்து வரும் மலர்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து மலர்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். ஹோசூர் பகுதியில் விளையும் மலர்கள் தினம்தோறும் 50 டன் அளவில் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் ஓணம் பண்டிகைக்காக விலை கூடுதலாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த மலர் விவசாயிகளுக்கு இந்த தடை உத்தரவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களின் நலனை கருத்தில் கொண்டு கேரள அரசு தடையை நீக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒசூர் பகுதியில் கிட்டத்தட்ட 4 ஒன்றுக்கு 100 டன் அளவுக்கு உற்பத்தி செய்யப்பட்டு இந்த ஓணம் பண்டிகைக்கு 50 ல் இருந்து 60 டன் கேரளா அனுப்பப்படும். இதே மாதிரி கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், பவானி, அதே மாதிரி நிலக்கோட்டை, தோவாலை இந்த பகுதிகளில் இருந்தும் நிறைய மலர்கள் வந்து கேரளாவுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி அண்டைமலை மலை கர்நாடகாவில் இருந்தும் நிறைய மலர்களை வந்து அனுப்புவாங்க. இது எல்லாமே தடை செய்யறதுனால விவசாயிகளுக்கும் இந்த தொழிலை சார்ந்திருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பீடு வரும். இதை கருத்தில் கொண்டு கேரள அரசு விவசாயிகளுக்கும் அதே மாதிரி மலர் தொழில் செய்கிறவங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.